நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரோடு மாவட்டம் அத்தியூர் அருகில் உள்ள காளியண்ணன் கவுண்டர் தோட்டப்போதியில் தனது தாயுடன் வசித்து வந்தவர்தான் நந்தகுமார், வயது 35. இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்தும் அத்தியூரில் உள்ள தனியார் மாவு மில்லில் ஊழியராகவும் பணியாற்றி வந்துள்ளார். இவருக்கு கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு பவானி பெரிய மேலப்பாளையத்தைச் சேர்ந்த மைத்திலி, வயது 20 என்ற பெண்ணுடன் திருமணமும் நடைபெற்றுள்ளது. மைத்திலிக்கு ஏற்கனவே ஒருமுறை திருமணமாகி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தாயார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதற்கிடையேதான் மைத்திலிக்கு 2வதாக நந்தகுமாருடன் திருமணமும் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில்தான் நந்தகுமாருக்கு கடந்த 31ஆம் தேதியன்று வயிற்று வலி ஏற்பட்டதால் அத்தியூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் இரத்தத்தில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வந்தார். இதனிடையே மருத்துவர்கள் நந்தகுமாரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருவதாக தெரிவித்ததை அடுத்து மஜிஸ்ட்ரேட் வரவழைக்கப்பட்டு நந்தகுமாரிடம் மரண வாக்குமூலமும் பெறப்பட்டது. மரண வாக்குமூலம் கொடுத்த நந்தகுமார் கடந்த 15ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரும் இழந்தார். நந்தகுமார் அளித்த வாக்குமூலத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி அன்று உணவு சாப்பிடும்போது கசப்பாக இருந்ததாகவும், அதன் பிறகு பின்னர்தான் தீராத வயிற்றுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன், எனது மனைவின் மீதுதான் எனக்கு சந்தேகம் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் என்னுடைய வயலுக்கு கலக்கக்கூடிய பூச்சி மருந்தின் வாடை அடித்ததாகவும் அவர் தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் தெரிவித்தும் இருந்தார். இதைத் தொடர்ந்து மனைவியான மைத்திலியிடம் அத்தியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ரவி கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார். விசாரணையில் நந்தகுமாருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி உள்ளது, ஆனால் திருமணமான 4 மாதத்திலேயே நந்தகுமாரை விட்டு அவருடைய மனைவி பிரிந்து சென்று விட்டார். மேலும் கணவன் மனைவி விவாகரத்து பெற்றதாகவும் தெரிகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு மைத்திலியை 2வதாக நந்தகுமார் திருமணமும் முடித்துள்ளார். தொடக்கத்தில் நந்தகுமாருக்கு குடும்பம் நடத்துவதில் ஆர்வம் குறைவாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர் அத்தியூரில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிகிறது. இதைத் தொடர்ந்து அவருடைய மனைவியான மைத்திரி கர்ப்பமும் அடைந்துள்ளார். ஆஸ்பத்திரியில் பெற்ற சிகிச்சைக்கு பின் பாலியல் மருத்துவர் அளித்த மாத்திரைகளை தொடர்ந்து அவர் சாப்பிட்டும் வந்துள்ளார். இதனால் மைத்திலிக்கு நந்தகுமார் அடிக்கடி செக்ஸ் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. தன்னால் இந்த செக்ஸ் தொல்லையை தாங்க முடியவில்லை என நந்தகுமாரிடம் மைத்திரி தெரிவித்தும் உள்ளார். எனினும் நந்தகுமார் அதை காது கொடுத்து கேட்கவில்லை எனவும் தெரிகிறது. ஒரு கட்டத்தில் நந்தகுமாரின் செக்ஸ் தொல்லை அதிகமாகவே அவர் மீது மைத்திலிக்கு ஆத்திரமும் ஏற்பட்டது. இதனால் சாப்பாட்டில் விஷம் கலந்து கணவரையும் கொன்றது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மைத்திலியை போலீசார் கைது செய்தனர். தற்போது மைத்திலி 5 மாதம் கர்ப்பிணியாக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.